பருவநிலை மாற்றத்திற்கும் பாலின பாகுபாட்டால் பெண்கள் சந்திக்கும் இன்னல்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. இவை இரண்டுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பருவநிலை மாற்றத்தால் மனதளவிலும் உடல் அளவிலும் ஆண்களை விட அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் என ஐநாவின் பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகார பிரிவு தெரிவித்திருக்கிறது. அதிகரித்து வரும் தொழிற்சாலைகள், நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு, இயற்கை வளங்கள் அழிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளால் பூமியின் சராசரி வெப்பம் அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதனால் அதீத வெப்பம், கடல் மட்டம் உயர்வு, வறட்சி, பஞ்சம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து வளிமண்டலத்தில் சேரும் கரியமில வாயுவால் புவி வெப்பமயமாதல் அதிகரித்து பருவநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணியாக அமைந்து வருகிறது. ஆப்பிரிக்க கண்டத்தில் 70-80%, ஆசிய கண்டத்தில் 65%, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளில் 45% விவசாய உற்பத்தியில் பெண்களே முக்கிய பங்கு வகிக்கின்றனர். உணவு உற்பத்தி முதல் அதற்கு தேவைப்படும் உரங்களை பயன்படுத்துவது வரை ஆண்களை விட பெண்களுக்கே அதிக பங்கு இருப்பதாக கூறும் ஐநா, பருவநிலை மாற்றத்தால் உணவு தானிய உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டால் முதலில் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் என தெரிவித்துள்ளது. வறட்சி ஏற்பட்டால் ஆண்கள் வேலை தேடி மாற்று இடங்களுக்கு செல்ல நேரிடும் நிலையில் பிள்ளைகளை பாதுகாக்கும் கூடுதல் சுமை பெண்கள் மீது விழும் என்றும், தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் பெண்களும் கணவருடன் சேர்ந்து இடம்பெயரும் நிலை ஏற்படும் என்றும் ஐநா கூறியுள்ளது. அதிக வெப்பம் காரணமாக ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய குடும்ப தலைவிகளே நெடுந்தூரம் நடந்து குடிநீர் கொண்டு வரும் நிலை ஏற்படும் என்றும், எரிபொருள் இல்லாத நிலையில் விறகு எடுத்து வரவும் ஆண்களை விட பெண்களே சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் தாயாருக்கு ஏற்படும் வேலை பளுவை பகிர்ந்து கொள்ள பள்ளி செல்லும் பெண் பிள்ளைகள் படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டில் இருக்கும் நிலை ஏற்படும் என்றும் ஐநா எச்சரித்துள்ளது. வருமானம் குறைவதால் குடும்பத்தில் ஏற்படும் உளவியல் ரீதியான பிரச்சனைகளில் குடும்ப வன்முறை உள்ளிட்ட இன்னல்களுக்கும் பெண்களே அதிகமாக ஆளாக வாய்ப்புள்ளதாக ஐநா தெரிவிக்கிறது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் உடல் நலம் குன்றிய பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு மருத்துவ சேவை கிடைப்பதிலும் பாரபட்சம் ஏற்படும் என எச்சரித்துள்ள ஐநா, அதீத வெப்பம் காரணமாக கருவிலேயே இறக்கும் சிசுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும், அதனால் தாய் சேய் நலனில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென உலக நாடுகளை ஐநா சபை வலியுறுத்தியுள்ளது. புவி வெப்பமயமாதலை தடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அதே நேரத்தில் பெண்களும் சிறுமிகளும் அதிகம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது அனைவரின் கடமை என்றும் ஐநா கூறியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீனிவாசன்.